ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியினுடைய விளக்கத்தை சிந்திச்சுட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது முப்பத்தி ஒன்றாவது பாடல் பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உமையும் உமையொரு பாகனம் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அழகாக பாடுகிறார் அபிராமி பட்டர் ஆரம்பிக்கிற போதே சொல்றார் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் இங்கு வந்து அப்படிங்கிறார் அதாவது இறைவனும் இறைவியும் ஒன்றாக எழுந்தருளக்கூடிய அந்த நிலையை பற்றி நமக்கு சொல்லுகிறார் அந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர ரூபம்தானே இறைவனும் இறைவியும் ஒன்றாக வந்தால் எவ்வளவு பெரிய கருணை நமக்கு அங்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த காலத்தில் இந்த பாட்டை நாம் சிந்திப்பது மிக சிறப்பானது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது கேதார கௌரி நோன்பை கடைபிடிக்கக்கூடிய காலம் அம்பிகை இறைவனை வணங்கி மிக அழகான அந்த சிவபெருமானை தான் எப்போதும் பிரியாது இருக்க வேண்டும் என்று தவம் செய்து அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பெற்ற காலம் அந்த தவ காலம் இந்த காலம் இந்த காலத்தில் இந்த பாடலை நாம் சிந்திப்பது உண்மையிலேயே பெரும் பேறு அப்படின்னு தான் சொல்லணும் அர்த்தநாரீஸ்வர ரூபம் நமக்கு என்ன சொல்லுது கணவன் மனைவி வேறு அல்ல இருவரும் ஒன்றே சரிநிகர் சமானம் அப்படின்னு இன்னைக்கு நாம பேசுறதா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா என்னைக்கோ நம்முடைய பெரியவர்கள் மிக அழகாக இறைவனுடைய ரூபமாக அதை நமக்கு காட்டினார்கள் ஒரு பெண்ணின்றி ஆண் இல்லை ஆண் இன்றி பெண் இல்லை இருவரும் சரிநிகர் சமானமாக தான் அங்கு வாழ்க்கை வெற்றி பெற்றதாக இருக்கும் அப்போ இறைவன் எப்படி வருகிறாரா உமையொரு பாகனாக வந்து வந்து என்ன நலன் தருகிறார் அடுத்து சொல்றார் இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படிங்கிறார் என்ன கூட அன்பு பண்ண வச்சுட்டாரே அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இங்கு வந்து எழுந்தருளிய அந்த பிராணம் பிராட்டியும் சேர்ந்து எதற்கு மேல் இல்லாத தகு என்னை கூட அந்த இறைவன் மீது அன்பு செய்ய வைத்த கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன் எவ்வளவு எளிமையாக தன்னை சொல்லி கொள்கிறார் பாருங்க ஒரு அடியார் ஒரு பக்தர் அப்படின்னா நான் ரொம்ப பெரியவன் என்னை தேடி இறைவனே வருகிறார் அந்த இறைவன் எனக்காக வந்து காட்சி கொடுத்தார் அப்படிலாம் கொஞ்சம் கூட சொல்லாது அன்பே செய்ய தெரியாத வழிபடவே தெரியாத பூஜையே தெரியாத எந்த ஒரு நியதியும் தெரியாத கடையே நான் ஆகிய என்ன கூட அவர் மேல அன்பு கொள்ள வைத்தார் அந்த கருணையை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு மிக அழகாக நமக்கு சொல்கிறேன் ஒரு துன்பத்தில் தவிப்பவனுக்கு போய் இந்த துன்பத்திலிருந்து வெளியில வரணும்னா இதை செய்யணும் இப்படி இருக்கணும் இந்த முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்பவன் மனதில் நிற்பானா அல்லது அந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்ற ஒருவன் உதவுறான் பாருங்க அவன் மனசுல நிற்பானா அப்படின்னா காப்பாற்றியவன்தானே வாழ்நாள் முழுக்க மனசுல ஞாபகம் இருக்கும் ரொம்ப எளிமையாக நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க ஒருத்தருக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி வேணும் அவருக்கு அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தண்ணீர் ரொம்ப உயர்ந்தது தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் குடிக்கலைன்னா விக்கல் வந்துடும் விக்கல் வந்தால் அது உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்து ஆக தாகம் அப்படிங்கிறத போக்குறதுக்கு தண்ணீர் என்பது அவசியம் இப்படி பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம் அவர் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்து இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அந்த தண்ணி கொடுத்தவரை எப்படி மறக்க மாட்டாரோ அன்றைக்கி விற்கிட்டு உயிர் போகிற நிலைமையில் இருந்தேங்க இவர் தாங்க தண்ணி கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லைங்க இவர் உட்கார்ந்து எனக்கு தண்ணீரின் சிறப்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லைல்ல அது மாதிரி எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிறவிகள் எடுத்து 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 துன்பப்பட்டு கொண்டிருந்த எனக்கு இறைவன் மீது எப்படி அன்பு செய்யணுங்கிறது தெரியல ஆனால் இறைவன் வந்து என்ன பண்ணாராம் என்னை அவர் பால் அன்பு கொள்ள வச்சுட்டார் அந்த அன்பை நான் கொல்லுவதற்கு என்னை தகுதி படைத்தவராக அவர் மாற்றினார் அதனால் அவருடைய கருணை உயர்வானது அப்படின்னு நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையாகவும் இன்னொரு கருத்தையும் இதில் வந்து நமக்கு அபிராமிப்பட்டது சொல்லி சரி அப்படி இறைவன் மீது அன்பு கொண்டாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை அப்படிங்கிற இந்த சமய பேதங்களையெல்லாம் கடந்து நிற்கக்கூடியவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நான் இறைவனை உணர்ந்துட்டேன் இனிமே அவரை ஒரு சமயத்திற்குள் ஆர்ப்படுத்தி கொண்டு இதற்குள்தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு நான் என்ன போகிறேனா அப்படின்னா கிடையாது இது மேலோட்டமான அர்த்தம் சமய மார்க்கங்கள் அப்படிங்கறது நமக்கு தேவைதானே இவர் ஏன் சமய மார்க்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாருன்னு நமக்கு இங்க ஒரு கேள்வி வரும் ஒரு மாணவன் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு பத்தாவது படிக்கிறார் அப்படின்னா பத்தாவது படிச்சு எழுதி அந்த வரைக்கும் அவருக்கு அந்த பத்தாவது பாடம் அவசியம் பத்தாவது வகுப்பு தேர்வு பெற்றவருக்கு பத்தாவது பாடம் அவசியமா அப்படின்னா தேவையில்லை அவருக்கு எப்படி அடுத்த கட்ட பாடம் என்பது தேவையோ அது போல இறைவன் யார் என்கின்ற இடத்தை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு வழியாக வந்தது சமயங்கள் அந்த சமய வழியிலே நாம் நடந்து போய் இதுதான் இறைவன் என்று பற்றி கொண்ட பிறகு மீண்டும் அந்த வழி நமக்கு எதற்கு அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இனி எனக்கு எந்த சமயங்களும் தேவையில்லை அப்படிங்கிற சரி அது மட்டும் தான் தேவையில்லைங்கிறாரா இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை இனிமே என்ன பெக்கணும்னு நினைச்சா அதுக்கு கூட இந்த உலகத்துல ஒரு தாயும் தயாரா இல்லை ஏன்னா ஒவ்வொரு வயிற்றிலேயும் நான் பிறந்துட்டேன் எல்லா ஜென்மங்களும் எடுத்துட்டேன் இந்த வரியை சொல்லும் போது எனக்கு பட்டினத்து சுவாமிகளினுடைய ஒரு பாடல் வரி தான் ஞாபகத்துக்கு வருது மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டான் எல்லாரும் சலிச்சு போயிட்டாங்க ஆனால் சிவபெருமானே உனக்கு மட்டும் சலிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு எல்லாரும் சலிச்சுட்டாங்க என்னை இன்னொரு தடவை பெக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு சலிப்பு எத்தனை உடம்புல போய் எத்தனை உயிருக்கு நான் மகனா எத்தனை பேருக்கு தாயா இப்படி பிறந்து 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 இனி என்னை பெற்றெடுக்க ஒரு தாயும் இந்த உலகத்துல தயாரா இல்லை அடுத்து என்ன சொல்றார் அமையும் ஆமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படின்னு முடிச்சிட்டார் இதுல இன்னொரு ஆசையையும் நான் துறந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிறார் என்ன ஆசை அழகிய தோள் படைத்த பெண்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசையையும் நான் துறந்து விட்டேன் இனி எந்தவிதமான விதமான ஆசாபாசங்களும் எனக்கு கிடையாது எல்லாவற்றையும் நான் கடந்து எல்லாவற்றையும் தாண்டி நான் உன்னை அடைந்து விட்டேன் ஏன் இப்படி எல்லாம் வாண்டா வேண்டான்னு சொல்கிறாருனா இறைவன் வேண்டும் என்று ஆகிவிட்டால் உலகப்பற்றுக்கள் அனைத்தும் வேண்டாம் என்கின்ற நிலை இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் சரி இந்த பாடலை அன்றாடம் நாம் பாராயணம் செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரம் இந்த குடும்ப பாரம் தாங்க முடியாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல குடும்ப சுமை குடும்ப பாரம் தாங்க முடியாது கஷ்டப்படுவோருக்கு அந்த சுமை நீங்கும் இப்பிறப்பில் மட்டுமல்ல அடுத்த பிறப்பிலேயும் அந்த சுமை இல்லாமல் போகும் இப்படி ஒரு அழகான பலனை நமக்கு தரக்கூடிய பாடலை தான் இன்னைக்கு நாம் பார்த்தோம் இது போல பல நல்ல கருத்து ஆழமிக்க அபிராமி அந்தாதி பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உற்சார் உறவினர்களுக்கும் இந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம் உமையும் உமையொரு பாகனம் ஏக உருவில் வந்து இங்கு யமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே